வணக்கம், நாம் என்எஸ்டி வணக்கம் பார்க்க போகுது. என்எஸ்டி டிடெக்ஷன், ஸோ அதை வந்து நம்ம இனிஷியேட் ஆகிட்டு போடுறோம். லாகின் பண்ணுறேன், சைன் பண்ணுறேன். இது வந்து என்எஸ்டி வந்து நாம் ஏற்றுற மெத்தடுன்னா இ சர்வீஸில் போய் ஏற்றுறோம். அதில் போயிட்டு என்எஸ்டி, ஏன்னா வந்து இப்போ போயிட்டுருக்கோம், அதாவது எப்போனா பிப்ரவரி மாதம் எல்லாம் போயிடும். ஸோ மீண்டும் நாம் புதுசாக ஏற்றணும், என்எஸ்டி வந்து புதுசாக தான் ஏற்றணும். போயிட்டுருக்கோம், ஐடி போயிடும், அதே மாதிரி இதுவும் போயிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் போகிறோம். அது ஃபைனான்ஸ், அதை கிளிக் பண்ணுறோம். ஃபைனான்ஸில் வந்து பேரோல், இங்கே இருக்கு பாருங்கள், பேரோல், அதை கிளிக் பண்ணுறோம். பேரோலில் இங்கே இருக்கு பாருங்கள் என்எஸ்டி, ஸோ அந்த என்எஸ்டி நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ என்எஸ்டி இங்கே இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்குறது என்எஸ்டியை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து நாம் பண்ணும்போது என்எஸ்சி டிடெக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், என்எஸ்சி டிடெக்ஷன் வந்து இங்கே இருக்குது, இதுதான் பண்ண போகிறோம், இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிடெக்ஷன் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அது பேங்க் நம்பர்லாம் வச்சுக்கணும், அந்த லோனுடைய ஆஃபீஸுடைய கொடு வச்சுக்கணும். இங்கே க்ரியேட் பண்ணும், அது வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஏன்னா முதலிருந்து வரப்பதால் க்ரியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் இங்கே இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம க்ரியேட், இங்கே இருக்கா தான் க்ரியேட். அடுத்து என்ன பண்ணுறோம், க்ரியேட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த மாதம் ஏற்றுறோம்னா இப்போ மார்ச் மாதம் ஏற்றுறோம், மார்ச் மாதத்துக்கான மார்ச், மார்ச் டைப் பண்ணுங்கள், எம்ஏஆர். ஸோ மார்ச் 24, நீங்கள் மார்ச்னா மார்ச் போகணும், ஏப்ரல் போகணும். இங்கே யாருக்கு ஏற்றணுமோ அந்த எம்ப்ளாயி ஐடி மட்டும் போகணும், அந்த எம்ப்ளாயி ஐடி மட்டும் இங்கே போடுறோம். 74 ஒரு டேப் கொடுங்க, நீங்கள் பாஸ் எடுத்துக்கோ. ஸோ எம்ப்ளாயி ஐடி வருது, அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பில் டைப், பில் டைப் வந்து இங்கே கிளிக் பண்ணுறோம், எல்லாமே கிளிக் பண்ணுறோம். பில் டைப் வந்து ரெகுலர் சாலரி தான், ரெகுலர் சாலரி. என்எஸ்சி டைப் இது ஆக்சுவலாக வந்து ஒரு லோனு, சொசைட்டி லோன், அதாவது சொசைட்டி டிடெக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், சொசைட்டி டிடெக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். அடுத்து முக்கியமாக வந்து பெனிஃபிஷரி கோடு தான் முக்கியம், இதை வந்து டச் பண்ணி எடுத்துங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கோதான முன்னால் நம்முடைய அந்த சொசைட்டி லோனுடைய ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் டைப் பண்ணுங்கள். இது காஞ்சிபுரம் சொசைட்டி, அதனால் இது பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், ஜிடி 101 திருவள்ளூர், இதுதான் வந்து அந்த. இப்போ நம்ம பேங்க் நம்பர் செக் பண்ணிக்கணும், பேங்க் நம்பர் நம்ம செக் பண்ணிக்கணும், இதில் வந்து பாருங்கள். ஸோ பேங்க் நம்பர் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பேங்க் நம்பர் இங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு செக் பண்ணிக்கணும். அமௌண்ட்டு அதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து அமௌண்ட்டு எவ்வளோ நம்ம கட்டுறோம், மந்த்லி, இது போதும் மாறாது, சில பேருக்கு மாறும்போது குறைச்சிக்கலாம். அது வந்துட்டு சேவ் பண்ணுறோம். இதை நீங்கள் மார்க் பதிவு தான் அவசியம் இல்லை, மார்க் பதிவு தான் கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ சேவ் பண்ணுறோம், இங்கே வந்து பாருங்கள். ஸோ கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்லேஷன் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல் வருது, போதுமானது, அவ்வளோதான். இது வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். இது எங்கே பார்க்கலாம்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து இதை வந்து நாம் எங்கே பார்க்கலாம், ரிப்போர்ட்டில் பார்க்கலாம், ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ரிப்போர்ட்டில் பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். இங்கே ரிப்போர்ட்டில் ஜிடிஎன் பே சர்வீஸ் பாருங்க, பாருங்கள் ஜிடிஎன் பே சர்வீஸ் ரன் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஜிடிஎன் பே சர்வீஸ் ரன் இங்கே இருக்கு பாருங்கள்,
ஜிடிஎன் பே சர்வீஸ் ரன் ரிசல்ட். ஸோ இங்கே இருக்க போகிறோம், இதுதான் அது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஆக்ஷன் பண்ணுறோம். இப்போ எந்த மாதன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணோம். ஸோ மார்ச் மாதம் தான் அது, மார்ச் 2023 போடுறேன், சாரி 24. ஸோ போட்ட உடனே லோட் ஆகுது, சூஸ் பண்ணுறேன். வீடியோ கோடு, வீடியோ கோடு போகிறோம். பில் குரூப், ஸோ இந்த டீச்சிங் நான் டீச்சிங்னு சொல்லி ஒரு பில் குரூப் சூஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம இப்போது கண்டினியூ பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் மார்க் பாயை கொடுக்க தேவையில்லை, சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா சொசைட்டி லோன் வந்து ஆக்சுவலாக வந்து ஐடி போகும்போது இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ பழையசு நீங்கள் இந்த மாதம் ஏற்றிருந்தா இருந்திருக்கும், ஸோ போன மாதம் ஏற்றிருந்தால் அது போயிட்டுருக்கும். கீழே வந்து மாண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க, மாண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுங்க, கம்ப்ளீட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் வியூ அவுட்புட் பார்க்கணும், அவுட்புட்டில் வியூ அவுட்புட்டு இதான் பார்க்கணும். இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஓகே, இதை அவுட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துடைய அது என்எஸ்சி அதாவது சொசைட்டி லோன் என்எஸ்சி வந்து லோன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். கம்ப்ளீட் ஆச்சு, ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிப், ஓப்பன் ஆகுது. சொல்லோட ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதத்துடைய அந்த பே எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அது என்எஸ்சி காட்டும் பாருங்கள், இந்த மாதம் ஒர்க் பண்ணது இங்கே வந்துருக்கு பாருங்கள். என்எஸ்டிக்கு சொசைட்டி ரிடக்ஷன் வந்திருப்பா, இதுதான் நம்ம போட்ட அந்த இது மாதிரி தான் பார்க்கணும், இது மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பில் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்டு ஓகே, இந்த அமௌண்ட்டு ஓகே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து இசிஎஸ்சில் வரும், இசிஎஸ்சில் கண்டிப்பாக வரும். இது வந்து பே ஸ்டேட்மெண்ட் வராது, பே ஸ்டேட்மெண்ட்டில் வராது. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட்டு மாற்றினதா இருந்தால் நீங்கள் மாற்றலாம், அமௌண்ட்டு கொண்டு மாற்றிக்கலாம். சப்போஸ் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அமௌண்ட்டு மாற்றுங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டு கூட நான் மாற்றலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமௌண்ட்டு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அமௌண்ட்டு மாற்றுறதுன்னா நீங்கள் அது என்எஸ்சியில் போய்ட்டு நம்ம யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த என்எஸ்சி டிரெக்ஷனில் போய்ட்டு மந்த் வரையும் சூஸ் பண்ணுறோம். மந்த் சூஸ் பண்ணி இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக வந்தது, நம்ம அமௌண்ட்டெல்லாம் மாற்றினா மாற்றிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி போடணும், எம்ப்ளாய் ஐடி போடுறீங்க. ஸோ எம்ப்ளாய் ஐடி போடுறோம். என்எஸ்சி டைப் வந்து நமக்கு தெரியும், சொசைட்டி டிரெக்ஷன். பில் டைப் எப்பவுமே சேலரி தான் போடுவாங்க, அதை ரெகுலர் சேலரி கோத்தரம். இப்போ நம்ம இதில் அமௌண்ட்டு மாற்றிக்கலாம், தேவைன்னா இங்கே நம்ம அப்டேட்டை போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ அமௌண்ட் தேவைன்னா மாற்றிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்க்குறதுக்கு கிரியேஷன் பண்ணால் புதுசு, இது வந்து புதுசாக பண்ணுறதுக்கு தான் இது. இது வந்து என்னென்னா நம்முடைய இருக்கிற அமௌண்ட்டை மாற்றுறதுக்கு. ஸோ மாதம் மாதம் ஒரு 100 குறையும், அப்போ இதை இங்கே இதில் போய்ட்டு நீங்கள் குறைச்சிக்கலாம். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.